விடுதலைக்கு முன்பு அடிப்படை வசதிகளே இல்லாமல் திணறிய நாம் இன்றைய சுதந்திர இந்தியாவில் இன்று அடைந்திருக்கும் வளர்ச்சிகள், வாய்ப்புகள், உயர்வுகள் ஏராளம். சுதந்திர காற்றை சுகமாக அனுபவிக்கும் நாம் அது எப்படி கிடைத்தது என்று நம்மில் பெரும்பாலோனருக்கு நமது பெரியவர்கள் ஏனோ சரியாக சொல்லித்தரவில்லை. தியாகம் செய்த சுதந்திர வீரரை பற்றி பாட நூல்களில் கூட சரியாக படித்தோமா இல்லையா என்பதை தெளிவாக சொல்ல முடியாத நிலை. ஆனால் சினிமா எனும் மாயத்திரை அன்று அதற்காக போராடியவர்கள் பட்ட துயரங்கள் பற்றி நடத்திய பாடம் பசுமரத்தாணியாக நம் நெஞ்சில் தங்கிவிட்டது. அதற்கு காரணம் சிவாஜி கணேசன். இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை, குறிப்பாக தமிழக விடுதலை வீரர்களை நம் கண் முன் நிறுத்தி சிவாஜி கணேசன் எனும் கலைத்தாயின் தவப்புதல்வர் நடத்திய சாகசங்கள் ஏராளம். அவர் தனது நடிப்பில் சமூக பிரச்சனைகள், தனி மனித உள்ளுணர்வுகள், காதல் அழகியல் உணர்வுகள், புராண கதையம்சங்கள் என பல திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் இந்திய தேசிய விடுதலையை பேசிய படங்களில்தான் அவரது புகழ் உலக அளவில் பேசப்பட்டது. சிவாஜியின் பூர்வீகம் தஞ்சை. விழுப்புரத்தில் ரயில்வே அதிகாரியாக தந்தை பணியாற்றியதால் அவரது நிழலில் வளர்ந்த இடம் விழுப்புரம். அதனாலேயே விழுப்புரத்தில் 7 வயதிலேயே நாடகத்தில் சேர்ந்து சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் 17 ஆண்டுகள் நாடகங்களில் நடித்து புகழ்பெற்ற பிறகு கூட விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் என்றே அறியப்பட்டார். அண்ணாவின் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் அவரது கம்பீர நடிப்பை கண்ட தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்றே அழைக்க அதுவே என்றென்றும் நிலைத்துவிட்டது. தன் வீட்டிற்கு விருந்தினராக அழைத்த ஹாலிவுட் நடிகர் மார்லன் பிராண்டோ கூட வெல்கம் சிவாஜி என்று அழைத்தார். சிவாஜி கணேசன் நடிப்பை சிலர் மிகை நடிப்பு, ஓவர் ஆக்டிங் என்றெல்லாம் சொல்கிறார்கள். கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் விஞ்சி துறையிடம் விவாதம் செய்யும் இடங்களில் வாவுசி உணர்ச்சி பொங்க பேசியது குறித்து பாரதியார் தனி பாடல்களை ஏற்றியுள்ளார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்த காலம் அது. தாய்மாமன் அன்பளிப்பாக அளித்த தன் குழந்தை புதிதாக அணிந்திருந்த சீன பட்டு துணியையே குடும்பத்தினர் வருந்திய நிலையிலும் அந்நிய துணி என்று தீயிட்டு கொளுத்திய வாவூசி. இதை சிவாஜி கணேசன் நடிப்பில் பார்க்க வேண்டும். தேசத்திற்காக தங்கள் வாழ்க்கையே, லட்சியத்தையே, உயிரையே அர்ப்பணித்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதைத்தான் சிவாஜி வெளிப்படுத்தினார். மனிதர்கள் உணர்ச்சி வயப்படுவதில் கை கொடுத்த தெய்வம் படத்தில் சிந்து நதியின் விசை நிலவினிலே சேர நன் நாட்டிடம் பெண்களுடனே என்ற பாடலை சென்னை தொலைக்காட்சி ஒளியும் ஒளி நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒளிபரப்பிய போதுதான் பாரதியை நம் வீட்டுக்கே சிவாஜி கணேசன் அழைத்து வந்து விட்டார் என்று பேசிக் கொண்டார்கள். அப்பாடலில் அவர் முகத்தில் காட்டிய நவரசங்களும் பாரதியார் உயிரோடு இருந்தால் எண்ணி எண்ணி மகிழ்ந்திருப்பார். உலக புகழ்பெற்ற இயக்குனரான அகிரா குரோசோவாவின் ரொஷோமான் உள்ளிட்ட முக்கிய படங்களின் நாயகன் முஃபுனேவின் நடிப்பு எவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்பானது என்பதை அவரது படங்களை பார்த்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்றார் ரூசோ. வீரபாண்டிய கட்டபொம்மனில் கலெக்டர் ரூஷிங்டன் கட்டபொம்மனை பேட்டிக்கான அழைக்கிறார். அங்கே ஆற்காடு நவாப்புகளிடமிருந்து நாங்கள் நாட்டை வாங்கிவிட்டோம், இன்னும் ஏன் வரி கட்டவில்லை என கேட்கிறார். அதற்கு அப்படத்தில் சிவாஜி பேசும் வசனம் புகழ் பெற்றது. கிஸ்தி, திரை, வட்டி, வேடிக்கை, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உடவுறக்கு கஞ்சி காயம் சுமந்தாயா, இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எம் கூட பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பொறித்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவளி, யாரை கேட்கிறாய் பெரிய, யாரை கேட்கிறாய் திரை? இந்த வசனங்கள் யாவும் செயற்கையானது, இது படத்திற்காக உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் விமர்சனம் வந்தது. உண்மையில் கால்டுவெல் எழுதிய ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி என்ற புத்தகத்தை படித்து வேண்டும். அதில் லூஷிங்டன் கடிதங்களை வெளியிட்டுள்ளார். அதில் யாரை கேட்கிறாய் வெளி, நீ என்ன எங்களுக்கு மாமனா மச்சானா மானங்கட்ட வழி என்றெல்லாம் குறிப்பிட்டதை பற்றி அந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. அதனை சிவாஜி கணேசன் பேசியதை பார்த்து தமிழகம் மட்டுமல்ல உலகமே வியந்தது. படத்தின் நடிப்புக்காகத்தான் சிவாஜியை எகிப்து அதிபர் நாசர் பாராட்டினார். கெய்ரோ உலக பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது அவருக்கு. அமெரிக்காவின் நயாகரா நகரின் ஒரு நாள் மேயராக கௌரவ பதவியை அந்நாடு வழங்கியது. மார்லன் பிரோண்டோ சிவாஜியிடம் படத்தில் மிக உயரமாக தெரிகிறீர்களே என்று கேட்டாராம். அதற்கு சிவாஜி சொன்ன பதில், அது நீங்கள் பார்த்தது வீரபாண்டிய கட்டபொம்மனை என்றாராம். கட்டபொம்மன் தூக்கு மடக்கி உத்தரவிடப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகிறார். அப்போது ஒருவித புன்னகையோடு சிவாஜி கணேசன் நடந்து செல்வார். பாதையில் மக்கள் விழுந்து வணங்கும் காட்சி மிக மிக உணர்ச்சி மயமானதாக அது அமைக்கப்பட்டிருக்கும். அவரை பிடித்து நிற்கும் வீரர்களை விலக்கி விலகி பொங்கல், துணித்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமட்டை என்று கூறிவிட்டு தூக்கு கயிற்றை முத்தமிட்டு விட்டு உயிரை விடுகிறார். மக்கள் அலைமோதி அவர் உயிரிழந்த இடத்தின் மண்ணை நெற்றி பொட்டாக இட்டுக் கொள்ளும் காட்சியில் கல்லும் கரைந்துருங்கி கண்ணீர் ஆறாக பெருக்கிடும் ராஜப்பாட் ரங்கதுரை என்று ஒரு திரைப்படம். இதில் சிவாஜி கணேசன் நாடக நடிகராக நடித்திருப்பார். அவர் ஏற்கனவே நாடக நடிகர் என்பதால் இப்படத்தில் உண்மையான ஒரு நடிகராகவே வாழ்ந்து காட்டிவிட்டார். இத்திரைப்படத்தில் கொடி காத்த குமரன் என்று ஒரு மேடை நாடகம் நடைபெறும்.
சிவாஜி கணேசன் மேடையில் தோன்றி இந்திய தேசிய கொடியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசும் வசனங்கள் அபாரமானது. ஆங்கிலேய போலீஸ்காரர்கள் கொடியை பிடிக்க கூடாது என்று அவர் மீது தடியடி பிரயோகம் நடத்துவார்கள். என்றாலும் அதை விலக்கிவிட்டு அவர் பேசுவார், இந்த கொடி யார் யாரெல்லாம் ஏந்திய கொடி தெரியுமா என்றெல்லாம் அவர் முழக்கமிடுவார். காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல், காமராஜர், பாலகங்காதர் திலகர் என பெரிய பட்டியலையே நீட்டி முழக்குவார். அந்த மேடையில் போலீஸ்காரர்களின் தடியடி பிரயோகத்தால் குடிகாத்த குமரனின் உயிர் போகும். ஆனால் இத்திரைப்படத்தில் எதிரிகள் ராஜபட்சங்கு தெரிவித்து சுட்டுக் கொண்டு விடுவார்கள். எந்த தேச விடுதலை வீரர்களின் ரத்த வரலாற்றை தனது நடிப்பு சித்திரப்பில் காட்டாற்று வெள்ளமாக பொங்கி பிரபிக்கத்தாரோ சிவாஜி கணேசன்? அந்த நாட்டின் சிறந்த நடிகனுக்கான பாரத் பட்டம் அவருக்கு வழங்கப்படும். இது அவருக்கு வழியை தந்ததோ இல்லையோ கலைத்தாயின் தவப்புதலின் வரலாற்றில் ஒரு தீராத வடுவாக ஆகி போனது. நடிப்பு இமயத்தை கொண்டாடி மகிழ்ந்த தமிழகத்தின் லட்சோப லட்ச ரசிகர்களுக்கு தீராத வருத்தமாக மாறியது. எனினும் இதை பின்னர் உணர்ந்து கொண்ட இந்திய சமுதாயம் திரைத்துறையினருக்காக வழங்கப்படும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கேவை சிவாஜி கணேசனுக்கு வழங்கி பழியில் இருந்து தப்பித்து தன்னை கௌரவப்படுத்தி